ಕೊಡು ಕೊಡು. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா பசியோடு இருக்கும்போதே மீன் குழம்பு கேவலமாக இருக்குது. இது நல்லா பசி இல்லாமல் சாப்பிட்டா சத்தியமாக சொல்கிறேன், உன் மீன் குழம்பு சாப்பிடும்போது எனக்கு இங்கே ஆத்தானையாக வந்துடுச்சு. நான் குழம்ப மறுபாடு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகவே குழம்புல கொஞ்சம் உப்பு கூட போடுவேன். நீ அள்ளி கொட்டியிருக்க முடிதேன். குழம்புல மீனே இல்லையம்மா. அடியாத்தி என்ன இப்படி சொல்லிவிட்டீ? நிறுத்தினாய, இவர் பெரிய சிவாஜி. ஆ வாங்க, நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு என்ன தேவை? மீன் தான் தேவை. ஐ மீன் என்ன மீன்? விரால், வாழ, வஞ்சரம், கெளுத்தி, காளாங்கெளுத்தி, கோலா, கொடுவா, கிழங்கா, நெத்திலி, இந்த மாதிரி மீனில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்கரா. நேற்று வச்ச தோசை, நேற்று வச்ச இட்லி, நேற்று வச்ச பொங்கல் எல்லாம் இன்னைக்கு. ஆனால் மீன் குழம்பு அப்படி இல்லைங்க. நேற்று வச்ச மீன் குழம்பு தான் இன்னைக்கு சூப்பராக இருக்கும். விளைச்சல் பூமியை மண்ணை பார்த்து தான் வாங்கணும், மீனை கண்ணை பார்த்து தான் வாங்கணும். மீனோட கண் சிகப்பாக இருந்துச்சுன்னா மீன் ரொம்ப பழசாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் மீன் வாங்கும்போது கண் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பேபி, உன் கண் கூட மீன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குமா. அப்படியா? ஒரு கிலோ சங்கரா மீன் எடுத்து துண்டு துண்டா வெட்டிக்குங்க. தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, வெந்தயம், அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. அதே எடுக்க மறந்துட்டேன். 4 பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பெரிய பச்சை மிளகாய், 2 வெண்டைக்காய். வெண்டைக்காய் மூளைக்கு ரொம்ப நல்லது. நாங்கள்லாம் சாப்பிடலாமா? முதல்ல நீ தாண்டா சாப்பிடணும். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் ஃபிஷ் கறி மசாலா எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அப்புறம் 1 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கோங்க. இதுவும் எலுமிச்சம்பழம் தான், இதுவும் எலுமிச்சம்பழம் தான். சரி, அப்போ 1 எலுமிச்சம்பழத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி 1 புளி எடுத்து கரைச்சிக்கோங்க. சரி, சிம்பிளான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, சட்டி அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து போட்டுக்கோங்க. தாளிக்கிற ஜாமெல்லாம் முதல் கொட்டிடுங்க. கடுகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயத்தை கொட்டிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க, வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும். வெங்காயமும் வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. இப்போ தக்காளியை தூக்கி போடுங்க. தக்காளியை 1-3 நிமிஷமா வேக வைங்க. இப்போ நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த மீன் கறி மசாலா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க. புளித்தண்ணியை ஊற்றினதுக்கு அப்புறமா உப்பை சேர்த்துக்குங்க. இப்போ மூடி வச்சு கொதிக்க வைங்க.
இந்த குழம்புல இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் மீனை போடணும். ஆனால் மீனை போடுறதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, மீன் எடுத்து போட்டுக்குங்க. குழம்புல இருக்கிற மீனை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ மீடியம் லோ ஹீட்டில் 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ தரங்க. ஓகே, குழம்பு வந்துருச்சு, இப்போ சாப்பிடலாம் வாங்க. நான் விட்டுறேன் பேபி. மாமா மேலே அம்பட்டு ஆசையா உனக்கு?